பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் முன்னணி வீரர் ரஃபேல் நடால் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் ஒன்றான பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டி முக்கிய கட்டத்தை எட்டியுள்ளது. பாரிஸில் நேற்று நடைபெற்ற ஆடவர் நான்காம் சுற்று ஆட்டத்தில் நடால் இத்தாலி வீரர் ஜன்னிக் சின்னரை எதிர்கொண்டார். விறுவிறுப்பான இந்த ஆட்டத்தில் நடால் 7-5, 6-3, 6-0 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்றார். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் காலிறுதிப் போட்டியில் ரஃபேல் நடால் 15வது முறையாக வெற்றி பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. மற்றொரு போட்டியில் உலகின் முதுநிலை வீரர் நோவக் ஜோகோவிச் இத்தாலியின் லோரன்சோ முசெட்டியுடன் மோதினார். 3 மணி நேரம் 27 நிமிடங்கள் நீடித்த இந்த ஆட்டத்தில் ஜோகோவிச் 6-7, 6-7, 6-1, 6-0 என்ற செட்களில் கடுமையாக போராடி வெற்றி பெற்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவின் காலிறுதியில் இந்தியாவின் ரோகன் போபண்ணா குரேஷியாவின் பிராங்கோஸ் குகோர் இணை 5-7, 3-6 என்ற நேர் செட்களில் ஸ்பெயினின் பாப்லோ அண்டுஜர் பெட்ரோ மார்டினஸ் இணையிடம் தோல்வியடைந்தது.